வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் வித் மீ ஆர்ஜே சாக்சி. ஐபிஎல் போட்டிகளினுடைய இறுதி நாள் இன்று. நேற்றைக்கு மழை காரணமாக போட்டி நடக்கல, இன்னைக்கு போட்டி நடக்கும் 7:30 சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஒருவேளை மழை பெய்தால், இன்னைக்கும் ஒருவேளை மழையினால் ஐபிஎல்லினுடைய இறுதி ஆட்டம் பாதிக்கப்பட்டால் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் கிண்ணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படியோ 16வது பருவ காலத்தினுடைய ஐபிஎல்லின் இறுதி போட்டியை பார்ப்பதற்கு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸா அல்லது குஜராத் டைட்டன்ஸா சொல்லி நாங்களும் காத்திருக்கிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் அகமதாபாத் இந்த மைதானத்தில் 3 போட்டிகளில் விளையாடி 3 தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் டைட்டன்ஸை பொறுத்தவரைக்கும் 9 போட்டிகளில் 6 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே குஜராத் டைட்டன்ஸ் மிகவும் சிறப்பான நிலையில் இந்த மைதானத்தில் கலக்கி இருக்கிறார்கள். இன்றைய போட்டி இரு அணிகளிலும் மாற்றம் இருக்காது என்று சொல்லி நம்பப்படுகிறது. புள்ளி பட்டியலில் நம்பர் 1 இடத்தில் இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் புள்ளி பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸை இன்றைய தினம் சந்திக்க போகிறார்கள். இம்முறை ஐபிஎல் போட்டி கிண்ணம் யாருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. சென்னையா அல்லது குஜராத் டைட்டன்ஸா பொறுத்திருந்து பார்ப்போம். 7:30 போட்டி ஆரம்பித்ததிலிருந்து ஸ்கோர் அப்டேட்ஸ் உங்க தமிழ் எஃப்எம்ல. ஐபிஎல் இறுதிப் போட்டியை காண அகமதாபாத் ரயில்வே நிலையத்திலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ஸிலும் சரி, ஃபேன்ஸ் எல்லாருமே நேற்றைய தினம் அப்படியே படுத்துட்டாங்க. இன்னைக்கு போட்டியை பார்க்கும் ஆர்வத்தில் ரசிகர்கள் மிக பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க, நேற்றைய தினம் ஒரு சின்ன குழப்பம். திடீரென மைதானத்தில் இருக்கக்கூடிய பெரிய டிவியில ரன்னர்ஸ் அப் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லி வந்துச்சு. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? ஏதோ செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் ரன்னர்ஸ் அப் சொல்லி திரையில் காண்பிக்கப்பட்டது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையிலேயே இன்னைக்கு ரன்னர்ஸ் அப் ஆகுவாங்களா அல்லது சென்னை அணி கிண்ணம் வெல்லுமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் ஆன் யூடியூப் வித் ஆர்ஜே சக்சி.